ஹைட்ரோகார்பன். இப்போ இந்த திட்டத்தை பற்றி எல்லாரும் சொன்னாங்க, ஹைட்ரோகார்பன்ற திட்டம் இந்த மாதிரி நம்மளை பாதிக்குது, நம்மளை அழிக்குது, நம்மளை வந்து அது வந்து மாசுபடுத்துது. உண்மைதான். இந்த திட்டம் மட்டும் கிடையாது, ஹைட்ரோ கார்பன் மட்டும் திட்டம் கிடையாது, நிறைய திட்டங்கள் வந்து இந்த மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. நேற்று மீத்தேன் சொன்னது, இன்னைக்கு ஹைட்ரோ கார்பனா மாறிடுச்சு. இன்னைக்கு போராடி இதை நிறுத்தினா கூட நாளைக்கு வேற ஒரு பேர்ல வரும். அவனோட திட்டம் நாமக்கு மீத்தேன் எடுக்கிறதோ இல்ல கெயில் பைப் போடுறதோ இல்ல அணு ஆராய்ச்சி பண்றது கிடையாது, நம்மளை அழிக்கணும்ன்றது அவனோட முக்கியமான திட்டம். தமிழர்களை அகதிகளாக்கணுன்றதா அவங்களோட திட்டம். இந்த திட்டம் இப்பத்துல இருந்துருல, கொஞ்சம் கொஞ்சமா எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் மிச்சமா செதறி நாடோடிகளா இருந்தாங்களோ அங்க இருந்தே அழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டே வந்தாங்க ஒவ்வொரு இடமா. நமக்கு தெரிஞ்சது நம்ம பக்கத்து நாட்டுல நடந்தது மட்டும் நமக்கு தெரியும். நம்ம கண்ணு முன்னாடி அத்தனை பேர் இறந்து போனாங்க, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம தலைவர் இறந்து போனாரு. ஆனா இதே மாதிரி பல இடங்கள்ல சிதறி கிடந்த சின்ன சின்ன தமிழர்களையும் அழிச்சாங்க. ஏன் தமிழர்கள் மேல இந்த காழ்ப்புணர்ச்சி? ஏன் தமிழர்களை அழிக்கணும்? எதனால? நாம எதுவுமே பண்ணலையே. வந்தாரா வாழ வைக்கும் பூமி தானே இது. வந்தாரா வாழ வைக்கும் பூமி, அப்படி ஒரு நல்ல மனசோட இருக்கிற நம்மளை ஏன் அழிக்கணுங்க? ஒரு அரசியல்வாதி சொல்றாரு, மொத்த இந்தியாவை காப்பாத்துறதுக்கு தமிழ்நாடு பலி கொடுக்கறது தப்பு இல்லை. அப்ப தமிழ்நாடு பலி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்ப நாங்களாம் என்ன ஈன மக்களா? உலகத்துக்கு தமிழ் இனம் தான் முதல்ல கலாச்சாரம் சொல்லிக் கொடுத்த மொழி, கலாச்சாரம் சொல்லிக் கொடுத்த இனம். அந்த இனத்தை அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கீங்களா நீங்க? இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எப்படி அவங்களுக்கு மனசு வருது? அப்ப நாமெல்லாம் ஈனப்பெருவி முட்டாள்கள். நாம யாரையுமே குறை சொல்லி இதுக்கு வந்து வேலைக்கே ஆகாது. நம்ம வந்து இவன் தான் காரணம், அவர் தான் காரணம், இவர் தான் பண்ணாங்க, இவங்க 30 வருஷத்துக்கு அது பண்ணாங்க, அதெல்லாம் சொல்லி காரணமே இல்லை. ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க பண்றத பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உலகத்துல ஏமாத்துறவன், ஏமாடுறவன் தான் மிகப்பெரிய குற்றவாளி. நாம தான் இங்க குற்றவாளி, நம்மளுடைய அறியாமை தான் இங்க குற்றவாளி. நம்மளுடைய அறியாமை இங்க இருக்கு, நமக்கு தெரியல. 1000 பேர், 2000 பேர், 1000000 பேர் கூடி நின்னாதான் ஒரு மாநாடு ஒரு மீட்டிங் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. 1000 பேர், 2000 பேர் கூடுறான்னா அவன் கோட்டை இருக்கும் பிரியாணிக்கு தான் வந்து கூடி நிற்பான். அவன் சொல்ற கருத்தெல்லாம் மண்டையில் ஏற்றுக்க மாட்டான், கை தட்டிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனும், 100 பேர் இருந்தா கூட ஒவ்வொருத்தருமே உணர்வோடையும் அந்த மனசுல நெருப்போடையும் வெறியோடையும் இருக்கான். அந்த வெறி 100 பேரை 1000 பேரா மாத்தும், 1000 பேரை 1000000 பேரா மாத்தும். அந்த 1000000 பேர் இந்த உலகத்தையே மாத்துவாங்க. இப்ப இன்னைக்கு இந்த மீத்தேன் போராட்டம் நடக்குது, நாளைக்கு இந்த மீத்தேன் போராட்டம் இல்ல, இது ஹைட்ரோ கார்பன் நாங்க திட்டத்தை நிறுத்திட்டோம்னா சட்டம் அறிவிச்சுட்டா இது வெற்றி கிடையாது. அப்படி நம்ம வெற்றின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா அது நம்மளுடைய தப்பு, நம்மளுடைய அறியாமை மீண்டும் நம்மளை திரும்ப உட்கார வைக்க போகுதுன்னு அர்த்தம். அவன் மீத்தேன்ற அந்த ஹைட்ரோ கார்பன்ற பேரை மாத்தி அதை முடிச்சிட்டானா திரும்ப வேற வழியா திரும்ப உள்ள வந்துருவான். 25 வருஷத்துக்கு முன்னாடியே மார்க் பண்ணிட்டாங்க, இங்க எங்கெல்லாம் மீத்தேன் எடுக்கணும், இங்க எங்கெல்லாம் நிலக்கரி எடுக்கணும்னு. 25 வருஷங்கள் முன்னாடியே ஜெயகொண்டத்துல கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட்ல மார்க் பண்ணி வச்சிருக்காங்க, அதுக்கு பணமும் கொடுத்து வச்சுட்டாங்க. நீங்க வேளாண்மை பண்ணிக்கீங்க, நாங்க வேணுங்கிறப்ப உங்க நிலத்தை வாங்கிக்கிறோம் சொல்லி பணமும் கொடுத்து வச்சுட்டாங்க அரசாங்கம். அப்பனா எப்படி முன்னோக்கி இவங்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அப்ப எப்பேற்பட்ட ஒரு ஏமாற்றப்பட்ட உலகத்துல நம்ம ஏமாளிகளா இருக்கோம்னு பாருங்க. இன்னைக்கு எல்லாரோட எண்ணமும் மெஜாரிட்டி வின்ஸ், மெஜாரிட்டி எதுவா இருந்தாலும் வின்ஸ். அப்ப கெட்டது மெஜாரிட்டியா இருந்தா வின்ஸ். இன்னைக்கு அப்படிதான் இந்த உலகம் இருக்கு. ரியாலிட்டி வின்ஸ்ங்கிறது இங்க இல்ல. ரியாலிட்டியா இங்க ஒருத்தன் கத்திட்டு இருக்கா, அவன் முட்டால். அவனெல்லாம் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஈனப்பிறவியா பாக்குறோம். அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு.